வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நமக்கு பெரிய வேலை கிச்சனில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது. அது எப்படி ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்கலாமா? என் கேஸ் ஸ்டவ் பார்த்து பயந்துடாதுங்க. இது வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 வாரமாக்கிட்ட க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, புதுசாக இருக்குதுல்ல. அதுக்கு இந்த ஒரே ஒரு சொல்யூஷனை தான் நான் பயன்படுத்தினேன். இது என்ன சொல்யூஷன், இதை எப்படி பயன்படுத்தினேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நான் எனக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இது ஃபுல்லாகவே சுற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து 1.5 வாரமாக நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணாததுனால நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே தண்ணி விட்டே நான் வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த சொல்யூஷனை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்ம கேஸ் ஸ்டவ் இன்னும் எவ்வளோ அழகாக குயிக்காக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் தேங்காய் நாரை வச்சு தான் தேய்க்கிறேன். எந்த கம்பி நாரோ, பிளாஸ்டிக் இதுவோ, எந்த வேறு ஸ்க்ரப்போ நான் யூஸ் பண்ணல. நம்மளுடைய தேங்காய் நார், நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் நார் மட்டும்தான். எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ அழகாக போகுது. அது எவ்வளோ கரை பிடிச்சிட்டு இருந்துச்சு தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும், தேய்க்கிறதுக்கு அந்த இடம்லாம் போகலை. ஆனால் கொஞ்சம் நம்ம அழுத்தி தேய்ச்சதும் அழகாக போகுது. உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் பசை எல்லாமே போயிடுச்சு இதில் இருந்தது. இப்போ நான் வந்து தண்ணி விட்டு கழுவுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கிற போல் இருக்குதுல்ல, ஆனால் வந்து என் கையில் எண்ணெய் பிசுபிசுப்பே இல்லை. அவ்வளோ அழகாக எல்லாமே போயிடுச்சு, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் உங்களுக்கு இப்போவே தெரியும், இது வாஷ் பண்ண போதே உங்களுக்கு தெரியுதுல்ல வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் நான் பயன்படுத்தின இந்த சொல்யூஷன் வந்து டைல்யூட் பண்ணி தான் பயன்படுத்தினேன். இது கான்சன்ட்ரேட்டடும் கிடையாது. இது வந்து ரொம்ப 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 நான் கம்மி அமௌண்ட்டில் தான் நான் எடுத்தேன். அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருந்த அளவை விட நான் கா அளவு தான் இதில் பயன்படுத்தினேன். எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டு நான் வந்து இப்போ டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் வந்து தண்ணி எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துகிட்ருக்குறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இப்போ தான் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த கேஸ் ஸ்டவ் போல் மினுமினு மின்னிக்கிட்டு இருக்குது. என் கண்ணே பட்டுறோம் போல இருக்கே என் கேஸ் ஸ்டவ் பார்த்தோன்னா அழகாக இருக்குல்ல. சரிங்க, உங்களுக்கு இது என்ன சொல்யூஷன் சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. இது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாத வீட்டிலே செஞ்ச முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பயோ என்சைம் தான் இது. இது வந்து நான் லெமனில் பண்ணனால வேறு எந்த இதுலையுமே அதில் நான் சேர்க்கலை. நான் ஃபுல்லாக லெமனை வச்சு பண்ணனால எனக்கு கலரும் வந்து எல்லோ கலர்லே தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சட்டுன்னு நான் வந்து அதை போர் பண்ணிவிட்டு உடனே நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த குட்டி அடுப்பு இருக்கிறது வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினதுலேருந்தே எங்களுக்கு அப்பத்துலேருந்தே இருந்தது. அதுவுமே இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணி நிறையாவே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நெக்ஸ்ட் டைம்லாம் அதுவும் போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, இது நம்ம வீட்டில் நாங்கள் பண்ணது. கண்டிப்பாக பயோ என்சைம் வச்சுருக்கிறவங்கலாம் இது க்ளீன் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம். சில பேர் வந்து இப்படி க்ளீன் பண்ணலாமான்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். அப்படி க்ளீன் பண்ணி பார்த்து நல்லா இதை விட நல்லா க்ளீன் ஆச்சுது எங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்க மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல, எந்த கெமிக்கலுமே இல்லை. அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு பொருள். நமக்கும் இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. பாருங்கள், இது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.